வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டூ கே ஃபார்மிங். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கும் ஆடியோ குவாலிட்டியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், BOY M1 அப்படிங்கிற ஒரு மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக் வந்து 2000 something வந்துச்சு, பட் ஆனால் நான் வந்து 750 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன், ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மைக் வேணும்னு நினச்சிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் லிங்க்கில் இருக்குது, போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாம் தரமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து ஹைபிஸ்கஸோட சயின்டிஃபிக் நேம், அதாவது செம்பருத்தியோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசோ சினான்சிஸ், இதுதான் இதோட சயின்டிஃபிக் நேம். வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே போயிடலாம். ஹைபிஸ்கஸ்க்கு ரெண்டு தமிழ் பேர் இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி, இன்னொன்று வந்து செம்பாரத்தி, இதுதான் இன்னொரு சயின்டிஃபிக் நேம். செம்பருத்தி அதிகமாக எங்கெங்கே காணப்படுது, எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் கூடவே நம்ம ஸ்ரீலங்காவும் தான் அதிகமாக இருக்குங்க, அதாவது விவசாயம் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஏகப்பட்ட நாட்டில் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் குறைவாக இருக்குது. நம்ம செம்பருத்திக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து சித்த வைத்தியத்தில் ஏகப்பட்ட மருந்துகள் இது வச்சு தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் இங்கே செம்பருத்தி, சைனாவில் வந்து இதுக்கு பேர் ரோஸ். நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா சைனாவில் வந்து மண்டையில் இதை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, நம்ம ரோஸ் வைக்கிற மாதிரி அங்கே இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸும் கூட. இதோட தாயின்னு பார்த்தீங்கன்னா ஏசியா தான், நம்ம ஏசியா தான். அதுக்கடுத்து வந்து இது தாவரமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதில் இத்தனை டைப்ஸ் இருக்குது, இத்தனை இனங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை வகை வகையாக பிரிச்சிருக்காங்க. சித்த வைத்தியத்தில் இதுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தே ஜுஜம், சூத் ஜுஜம், செம்பரத்தே, இந்த மூணு பேர்களும் மோஸ்ட் ஆஃபாக கூப்பிட்றாங்க. அடுத்த நேம்னு பார்த்தீங்கன்னா ருத்ர குஸ்பா ரத்த கார்பசா. இந்த ஹைபிஸ்கஸ் வந்து விதை இல்லாத ஒரு செடி தான், அதுக்குன்னு விதையே இருக்காதுன்னு இல்லைங்க, விதை இருக்கும், அந்த பூ நுனியில் இருக்கும், பட் ஆனால் வந்து அது முளைக்கும் திறன் இல்லை. நம்ம குச்சி அதாவது கோல் வாங்கணும், இல்லைன்னா கடையில் போய் தனியாக 30 ₹, 20 ₹ அந்த மாதிரி ரேட் விற்பாங்க, 30-40 விற்பாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி கூட வீட்டில் வைக்கலாம். மற்றபடி இது வளர்க்கவே முடியாது, ஓன்லி குச்சி இல்லைன்னா வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும். இது தானாக முளைக்கும் திறன் இல்லைங்க. இந்த மருத்துவமெல்லாம் உங்கள் உடம்புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளான மெத்தடில் நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவிட்டு சென்டரில் குச்சியோட ஒன்று நீட்டிட்டு இருக்கலாம், நாவு அப்படிமாங்க, அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி ஒரு 10-20 பூ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. டெய்லி நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சோர்வு, ரத்த நாணம், அதுக்கப்புறம் ரத்த அடைப்பு, இது எல்லாமே சரியாகும். இந்த வீடுக்கு ஒரு எண்ணுக்காட்டை போடலாம். இந்த வீடு பிடிச்ச ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவோம். அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோஸ் போடாலும் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபை ஆகும். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டாட் கைஸ்.